ஏ ஹாய் காய் சிலர் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன படம் கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா நிறைய கமெண்ட்ஸ் ரீசென்ட் டைம்ல என்ன ஒரே ஹாரரா போடுறீங்க இல்லைன்னா த்ரில்லரா போடுறீங்க பழைய மாதிரி கொஞ்சம் அட்வென்ச்சரஸ் சயின்ஸ் பிக்ஷன் மூவி இந்த மாதிரிலாம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன் எஸ் ரொம்பவே கரெக்ட் தான் அதனாலேயே உங்க ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ற மாதிரியான ஒரு ஃபேண்டசி அட்வென்ச்சர் படத்தோட தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன் ஃபேண்டசி அட்வென்ச்சர் மூவி அப்படின்னு சொல்றதை காட்டிலும் இது ஒரு புராண கதை அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இந்த கதையை பத்தி சொல்லணும் அப்படின்னா எகிப்துல கிட்டத்தட்ட நானூறு வருடங்களா ஹீரோஸ் சொல்லக்கூடிய ஒரு இனத்தையே அடிமைகளாக்கி அவங்களுக்கு கொடுமை செஞ்சு எகிப்துன்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டையே அந்த ராஜா கட்டமைச்சிட்டு இருக்க அந்த மக்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளை பார்த்து கடவுளே இறங்கி வந்து அந்த எகிப்துன்ற நாட்டையே நாசம் பண்ணிருக்காரு அதுவும் எப்படி நதிகள் ரத்தமா மாறுறது வெட்டிக் கிளிகள் அந்த நாட்டையே படையெடுக்கிறது தவளையுடைய படையெடுப்புகள்னு சொல்லிட்டு இன்னும் பல மெத்தட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த எகிப்துன்ற ஒரு நாட்டையை மிரரல விட்டு நானூறு வருடங்களா கொத்த அடிமைகளா கொடுமை செய்யப்பட்டிருந்த நாலு லட்சம் மக்களை எப்படி காப்பாத்தினாரு அப்படின்ற ஒரு கதையை புராணங்கள்ல நடந்த ஒரு விஷயத்த நேர்ல பார்த்த மாதிரியே எக்ஸாட்டா நமக்கு பிரதிபலிச்ச ஒரு கதை தான் எக்ஸோடஸ்

அரசவை கூட்டம் கூட்டப்படுது இங்க தான் இந்த படத்துடைய ஹீரோவான மோசஸ் காட்டுறாங்க வேற யாருமே இல்ல நம்ம பேவரட்டான கிறிஸ்டியன் பேல் இவர் இந்த படத்துல மோசஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு மோசஸ் ராஜவம்சத்தை சேர்ந்தவர் ஆனா ரெமிசிஸ் ராஜாவுடைய ஒரே வாரிசு அதாவது இளவரசன் இந்த மொட்டத்தில் அடிச்சுட்டு இருக்காங்க அவன் தான் அடுத்து இவன் தான் ராஜா போறான் ஆனா மோசஸும் ரெமிசஸும் சின்ன வயசுல இருந்து ரொம்பவே திக்கான ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு பாகுபாடுமே இல்லாம தான் ராஜா வளர்கிறாரு இப்ப ராஜா அதுக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஒன்னு வந்திருக்கு கிடிடின்னு சொல்லக்கூடிய ஒரு இனத்து மக்கள் கிட்டத்தட்ட பதினாறாயிரம் பேருக்கு மேல ஒன்னு கூடி எகிப்திய எல்லையில காத்துட்டு இருக்காங்களா எகிப்த அட்டாக் பண்ணுன்றதுக்காக

இதை கேட்டு மோசஸ் சிரிச்சரா போல ஏன்னா மோசஸ்க்கு இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகளில் நாட்டம் கிடையாது பட் இருந்தாலும் ராஜா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு மோசஸையும் ரெமிசஸையும் போருக்கு அனுப்பி வைக்கிறாரு அப்படி அனுப்பி வைக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு பேருடைய வாள்களையும் மாத்தி மாத்தி கொடுக்கிறாரு இந்த வாள்கள் மாதிரியே நீங்க என்னைக்குமே ஒருத்தர ஒருத்தர விட்டுக் கொடுக்காம போராணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்புறாரு ஆக்சுவலி ராஜாக்கு நம்ம மோசஸ்னா ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா மோசஸ் ஒரு நல்லவன் தெளிவானவன் ஒரு நல்ல ஒரு போராளி கரெக்டான முடிவெடுக்கக்கூடியவன் இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மோசஸ் கிட்ட இருக்கு அதனாலேயே ராஜா ரெமிசை விட மோச பயங்கரமா நம்புவாரு இப்படி ராஜா இவங்க ரெண்டு பேரும் போருக்கு அனுப்பி

அப்படியே விட்டு அந்த சேரியட்ட கவுத்து இந்த காப்பாத்த இந்த ஜோஷியகாரி சொன்ன விஷயம் நடந்தது இளவரசனை யார் பாதுகாக்கிறாங்களோ அவன் தான் பின்னால்ல ஒரு மிக பெரிய தலைவனம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு மிக பெரிய தலைவனாக போறானா அப்படின்ற கேள்விக்குரிய இந்த போர் முடிய போர்ல நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பொதுவா கேட்டு தெரிஞ்சுக்கிறது ராஜாவுடைய வழக்கம் மோசஸும் எப்பவுமே போர்ல நடந்த எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம சொல்லிடுவான் ஆனா இந்த தடவை மோசஸ் நிறைய விஷயங்களை மறக்க அது ராஜாக்கும் தெரிஞ்சு ஒழுங்கா என்ன நடந்ததோ அது எல்லாத்தையுமே சொல்லு அப்படின்னு மாதிரி கேட்க மோசஸும் நடந்த எல்லாத்தையுமே சொல்றாரு அப்படின்னா அந்த ஜோஷியகார் சொன்னது உண்மையாயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல இதுல எல்லாம் நீங்க வேணா நம்பிக்கை வச்சுட்டு எனக்கு நம்பிக்கை இல்ல அப்படின்ற மாதிரி மோசஸ் சொல்லிட அந்த இடத்துல ராஜா ஒரு விஷயத்த சொல்றாரு மோசஸ் வந்து இந்த ராஜாவுடைய ரத்தம் கிடையாது இந்த ராஜாவுடைய பிளட் லைனுக்கு மட்டும்தான் இந்த நாட்டுடைய ராஜா அரியணையில உட்கார உரிமை இருக்கு ஆனா தன் மகன் மோசஸ காட்டிலும் இந்த நாட்டை ஆழ்றதுக்கு முழு தகுதியும் வந்து மோசஸ்க்கு இருக்கு அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா ராஜா நம்புறாரு அதை சொல்லவும் செய்யறாரு பட் ஆனா அதுதான் ஒரு போதும் நடக்க போறது கிடையாது இப்படி ராஜா தன் மனசுல இருக்கிறதெல்லாம் மோசஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு அடுத்த காட்சியிலேயே ஒரு மீட்டிங் ஒண்ணு போடுறாங்க பொதுவா இந்த போர்ல நடந்தது எல்லாத்தையுமே வந்து ஒரு டிராயிங் மாதிரி வரைஞ்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க எப்படி நம்ம இப்போ ஃபுட்டேஜ்

சொன்ன ஒரு விஷயம் என்னதான் வந்து ரெமிசஸும் மோசஸும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டா இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் ரெமிசஸ்க்கு மோசஸ் மேல ஒரு பொறாமை ஏற்பட்ட அந்த நேரத்துல மோசஸ் நான் பைத்தோம் போயிட்டு அங்க என்ன நடக்குதுன்னு விசாரிச்சுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி கேட்க ரெமிசஸும் ஓகே சொல்லிடுறாரு கட் பண்ணா அந்த பைத்தோம் அப்படின்ற ஒரு தான் நம்ம மோசஸ் வந்து சேர்றாரு அப்படியே டாப் ஆங்கிள் காட்டுறாங்க கிட்டத்தட்ட நம்ம கேஜிஎஃப்ல வரக்கூடிய தங்க சுரங்கம் மாதிரி இங்க நூறு மடங்கு இருக்கு ஹீப்டோன்னு சொல்லிட்டு ஒரு இனத்தையே கொத்தடிமைகளா அந்த இடத்துல புடிச்சு வச்சு கொடுமை பண்ணி அட்ட மாதிரி ரத்தத்தை உறிஞ்சு நானூறு வருடங்களா இங்க வேலை வாங்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு இடத்துக்கு தான் இப்போ நம்ம மோசஸ் வந்து சேர்றாரு வந்த உடனே இந்த இடத்தை சூப்பர்வைஸ் பண்ணதுக்காக அரசாங்கத்துல இருந்து வைக்கப்பட்ட ஒரு ஆள் தான் வயசராய் அவரை மீட் பண்ணி இங்க என்ன சலசலப்பு என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க இந்த அடிமைகள் தான் பிரச்சனை அளவுக்கு அதிகமா இவங்க இனப்பெருக்கம் பண்ணி எண்ணிக்கைகள்ல இவங்க அதிகமாயிட்டே இருக்கானுங்க இது நமக்கு தான் பிரச்சனை ஒரு கட்டத்துல நம்மளை விட அதிகமாய் நம்மளே எதிர்க்க ஆரம்பிச்சிருவானுங்க அதனால இவங்கல பாதி பேரை தான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல ஆனா காரணமே இல்லாம மக்களை கொல்றதுல மோசஸ்க்கு விருப்பம் கிடையாது அதெல்லாம் அரசாங்கம் முடிவு பண்ணனும் நீ முடிவு பண்ணக்கூடாது முதல்ல அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்றது தெரியணும் அதை முடிச்சு வைக்க பாக்கணும் அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் நானே கிரவுண்ட் லெவல்ல கடவுள்ல இறங்கி இதெல்லாம் சரி பண்ணிக்கிறேன் அப்படி இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம மோசஸ் இப்ப களத்துல இறங்க அப்படியே குதிரையில இருந்த பைத்தோமா சுத்தி பார்த்துட்டு போயிட்டு இருக்காரு அப்போ ஒரு அடிமையை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கொடூரமான முறையில அடிச்சு காயப்படுத்திட்டு இருக்க பாக்குறாரு எதுக்கு இப்படி போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவன் சரியா வேலை செய்ய மாட்டான் அதுக்காக தான் அடிக்கிறோம் அப்படி மாதிரி அவனுங்க சொல்ல அப்ப அப்படியே அவனை பாக்குறாரு அவன் ஒரு மாதிரி நின்னுட்டு இருக்கான் எப்படின்னா அவனுக்கு எந்த ஒரு அடியும் வந்து வலிக்கவே இல்லை அவனுக்கு மறுத்து போயிருக்கு இப்படிப்பட்ட ஒருத்தனை நீ அடிச்சுட்டு இருக்கே வேஸ்ட் அவனை விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப நேரா ஊருக்குள்ள வந்து அந்த ஊர்ல பெரியவங்க எல்லாம் இருப்பாங்க தெரியுமா அவங்க எல்லாம் கூப்பிட்டு இப்ப ஒரு மீட்டிங்க போட உங்களுக்கு என்ன வேணும் எதுக்காக இதெல்லாம்

என்ன சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் எங்களுடைய அடிமை உடைச்சி உடச்சி இங்கிருந்து நாங்கள் வெளியில் போகணும் அதுதான் எங்களுடைய கடவுளுடைய ஆசையை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது என்ன கடவுள் நீங்கள் வணங்கக்கூடிய காட் ஆஃப் ஆப்ரகாமா அப்படி ஒரு கடவுளே கிடையாது இந்த மாதிரி கடவுள் நம்பிக்கை மூட நம்பிக்கைன்னு சொல்லிட்டு இந்த எண்ணத்துலலாம் சுற்றிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுவே பின்னால் எகிப்திய அரசாங்கத்தையே வந்து எதிர்த்து போராடக்கூடிய அளவுக்கு ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும் அந்த ஒரு முடிவு எங்கே போய் நிற்கும் தெரியும் இல்லையா உங்கள் எண்ணத்தில் யாருமே உயிரோட இருக்க மாட்டீங்க அதனால ஒழுங்காக வேலை செஞ்சுக்கிட்டு வாழ பாருங்க இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் நான் பெருசு இங்கே வா உன் பேர் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அந்த கூட்டத்தில் அந்த தலைவன் நம்ம ஹீரோ கூப்பிட அவரும் நேரம் வந்து நம்ம ஹீரோ பாக்கிறாரு பாத்துட்டு உன் பேர் என்னப்பா மாதிரி என் பேர் பேர் அம்மா சொல்லிட்டு இவருடைய வரலாற்றையே சொல்ல அப்ப அமைதியா காது பக்கத்துல வந்த ஊர் என் பேர் நன் அப்படின்றத மட்டும் அவர் சொல்லிட்டு போயிட அங்க இருந்து நம்ம மோசஸ் கிளம்பிடுறாரு ஆனா அப்படி போகும்போது அந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அடி வாங்கிட்டு இருந்தா இல்லையா அந்த ஹீப்ரோ அடிமை அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட ஓடி வந்து ஒரு சின்ன பிட்டு பேப்பர் மாதிரி கொடுக்குறான் யாருக்கும் தெரியாம இந்த இடத்துல வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி அந்த ஊர் தலைவர் கொடுத்து விட்டுருக்காரு அதை வாங்கிட்டு நேரம் நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போயிட்டு இவருக்கு தேவையான தகவல் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இங்க ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்தையும் நீ அங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க தானே இதுல ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சு இங்க ராஜா மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க பாரு அதெல்லாம் காணாம போடும் ஒழுங்கா இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்ட மாற்றர் என்னன்னு பார்த்தா மோசஸ்க்கு இந்த வயசு ராய பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா இவன் ஒரு பயங்கரமான கொடுங்கோலன் மக்களே சாகடிக்கலான்னு பாக்குறானா பாத்துக்கோங்க அதனாலே மோசஸ்க்கு பிடிக்காது இவனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா மோசஸ பிடிக்காது இந்த நிலையில தான் நம்ம மோசஸ் அந்த ஈப்ரோ இனத்துடைய தலைவனை மீட் பண்ண போக அந்த இடத்துல ஒரு தலைவன் ஒரு பெரிய குண்டா நம்ம மோசஸ் தலையிலேயே போடுறான் உன் பேர் மோசஸ் தான சொன்னேன் உங்க அம்மா பேர் பிதியா உங்க அப்பா ஒரு படை தளபதி நீ அரச குடும்பத்தை சேர்ந்தவன் இப்படி எல்லாம் தானே பண்ணி நினைச்சிட்டு இருக்க ஆனா உண்மையிலேயே நீ ஒரு ஹீப்ரோ இனத்தை சேர்ந்தவன் அதாவது எங்க இனம் அடிமை இனத்தை சேர்ந்தவன் அப்படின்னு மாதிரி சொல்லும் போது இதெல்லாம் வேலைக்காகாது உங்களை மதிச்சு பேச வந்த பாத்தீங்களா என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஏஞ்சி போறாரு ஆனா ஒரே ஒரு நிமிஷப்பா உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு மாதிரி சொல்ல அடுத்த சீனே எல்லாரும் வெளியில அனுப்பிச்சு வச்சுட்டு இப்போ நம்ம ஹீரோ பத்தின ரகசியத்தை இந்த தலைவன் சொல்ல ஆரம்பிக்கிறார் எகிப்தோட அடிமை பிடியில சிக்கி கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய இந்த ஹீப்ரோ இனத்தையே காப்பாத்ததுக்காக ஒரு தலைவன் பிறப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை இவங்க வணங்கக்கூடிய கடவுள் கிட்ட இருந்து தீர்க்க தரிசனம் கிடைச்சிருக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச எகிப்தோட ராஜா என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா பண்ணிருக்காரு குழந்தைகள் எல்லாருமே வந்து சாகடிக்க சொல்லி ஆர்டர் போட்டிருக்காரு அந்த தீர்க்க தரிசனம் கிடைச்சப்போ பிறந்த குழந்தைங்க எல்லாத்துமே வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க கூட பார்க்காம எகிப்தியர்கள் கொண்டு குவிச்சிருக்காங்க ஆனா அப்பதான் நம்ம ஹீரோடைய அம்மா ஹீரோக்கு அக்கா இருந்திருக்காங்க போல இருக்கு அவங்க கையில இந்த குழந்தைய கொடுத்து ஆத்தோரமா அனுப்பி வைக்க அப்பதான் ராஜ குடும்பத்தை சேர்ந்த பிதியா பாத்திருக்காங்க நம்ம ஹீரோடைய அக்காவை அரண்மனையில ஒரு பணிப்பெண்ணாகவும் நம்ம மோச தன்னுடைய மகன ராஜ குடும்பத்தை சேர்ந்தவனா வளர்த்திருக்காங்க இதுதான் உன்னுடைய வரலாறுப்பா அப்படின்னு மாதிரி சொல்ல இந்த ஹீரோ மக்கள் எல்லாம் நல்லா வாயிலே வட சுடுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்பதான் நான் ரியலாவே பார்க்கறேன் ஏதோ எனக்கு தெரியாத பிரச்சனைய சொல்வீங்கன்னு பார்த்தா புதுசா ஒரு பிரச்சனைய என்ன கொழப்பை விட பாக்குறீங்களா போங்க நீங்களும் உங்க ஊரும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்ப இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் ஓட்டு கேட்டுறாங்க அந்த விஷயத்தை எடுத்துட்டு போயிட்டு அந்த வைசராய் கிட்ட சொல்லிடுறானுங்க எல்லா இனத்திலயும் இந்த மாதிரியான இன துரோகிகள் இருக்க தான் செய்வாங்க இந்த மாட்ட வைசரா கிட்ட சொல்லிட்டு ஏதாவது பரிசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கண்ணுங்களா உங்க உயிரு தான் உங்களுக்கு பரிசு ஒழுங்கா அப்பப்போ இந்த மாதிரி வந்து டீட்டெயில் குடுத்துட்டு போங்க உங்களை நான் உயிரோட விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்படி நம்ம மோசஸ் ராஜ குடும்பத்தை சேர்ந்தவன் இல்ல அப்படின்னு ஒரு விஷயம் இவனுக்கு தெரிஞ்சிட கட்பனா நம்ம மோசஸ் ஊருக்கு வந்து சேர்றாரு அங்க வந்து பார்த்தா

வந்து ஆல்ரெடி மோசஸ் மேல கடுப்புல வர இருக்கானா ஒரு மாதிரி பொறாமையில இருக்கானா அதை நேரம் மோசஸ் கிட்டே கேட்டுற அதை கேட்ட மோசஸ் இதை கேட்கும் போதே இது ஒரு கட்டுக்கதைன்னு உனக்கு புரியல அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படிதான் இருக்கு ஆனா எதுவா இருந்தாலும் ராஜா தீர விசாரிக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவரை தூக்கி வளர்த்த பிதியாவை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு இது உண்மையா இவன் ஒரு அடிமை இனத்தை சேர்ந்தவனா அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு அரசு குடும்பத்தை சேர்ந்த பிதியா கோவப்பட்டு மோசஸ்க்கு சாதகமா கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க உங்க அப்பா மட்டும் உயிரோட இருந்திருந்தா இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கு அந்த வயசராயா ஒரு கொன்னே போட்டிருப்பாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேச நீங்க என்ன இவ்வளவு பேசுறீங்க சந்தேகம் வந்தா அதை நான் கிளியர் பண்ணதான் செய்வேன் அதுக்கு நீங்க சரிப்பட்டு வர மாட்டீங்க மரியம் கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மரியம் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய அக்கா அவங்களை கூப்பிட்டு மேஜையில உட்கார வச்சு நான் கேட்கறதுக்கு நீங்க உண்மையை மட்டும் தான் சொல்லணும் இல்லனா உங்க கை துண்டாயிடும் இவன் உன்னுடைய சகோதரனா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்க அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பட் இருந்தாலும் மரியம் உடைய கையை ரெமிசஸ் வெட்ட போக அப்ப நம்ம மோசஸ் அவனுடைய உரை வாழால அதை தடுக்கிறான் ஆமா நான் ஹீரோ எனத்தை சேர்ந்தவன் தான் இப்ப என்ன அதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்க அடுத்த சீனே நம்ம ஹீரோவை சிறைப்பிடிக்கிறாங்க இதுக்கு மேல நம்ம ஹீரோவை விட்டு வைக்க கூடாது அவனை கொண்டுடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெமிசஸ் உடைய அம்மா இருக்காங்களா அவங்க வந்து சொல்றாங்க இருக்காங்க இந்த ரெமிசஸ் உடைய அம்மாவும் வந்து பாத்தீங்கன்னா மோசஸ் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது இந்த மாதிரி அவங்க ரெமிசஸ் மேனிபுலேட் பண்ண ஆனா ரெமிசஸோ இல்ல எனக்கு மோசஸ் பத்தி நல்லா தெரியும் மெரியம் காப்பாத்ததுக்காக மட்டும் தான் அவன் இப்படி முன் வந்து ஒத்துக்கிட்டான் பட் இருந்தாலும் அவனை என்னால கொல்ல முடியாது அவனை நாடு கடத்தலாம் அவனே செத்து போய்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போட அடுத்த சீனே நம்ம ஹீரோ மோசஸ் நாடு கடத்ததுக்காக எகிப்துடைய எல்லைக்கு கொண்டு வராங்க அந்த இடத்துல நம்ம ஹீரோ தன்னுடைய வளர்ப்பு அம்மா கிட்டையும் அக்கா கிட்டயும் கடைசியா சென்டிமெண்டா பேச நீ குழந்தையா இருக்கும் போது உன்னுடைய உயிரை உங்க அக்கா காப்பாத்தனா ஆனா இப்போ உங்க அக்கா உயிரை காப்பாத்ததுக்காக நீ இந்த நிலைமையில வந்து நிக்கிற கண்டிப்பா

இல்ல முதல்ல அவருடைய குதிரை இறந்து போது குதிரை இறந்த உடனே அது பக்கத்துல இவரும் படுத்துக்கிறாரு தன்னுடைய மரணத்தையும் இவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு இதுக்கு மேல நகர முடியாது கண்டிப்பா நமக்கு மரணம் தான் இதை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு இப்ப படுத்துட்டு இருக்கும்போது அப்ப அந்த இடத்துக்கு இவரை தொடர்ந்து ரெண்டு பேர் வந்திருக்காங்க இவரை கொலை செய்யணும்ன்றதுக்காகவே பட் நம்ம ஆழ்க்கையில தான் கத்தி இருக்கு நம்ம மோசஸ குறைச்சி இட போட்டிருப்பாங்க அந்த இடத்துலயே அவங்க ரெண்டு பேரும் கொண்டுட்டு அவங்க கொண்டு வந்த பொருட்கள் குதிரை எடுத்துக்கிட்டு மீண்டும் தன்னுடைய பயணத்தை மோசஸ் தொடர ஆரம்பிக்கிறாரு கண்டிப்பா அரசாங்கத்துல இருந்து தான் நம்மளை கொள்றதுக்கு ஆள் அனுப்பிச்சிருப்பாங்க அப்படின்றது இவருக்கே புரியுது பட் இருந்தாலும் இவர் வாழ்றதுக்கான ஒரு ரெண்டாவது சான்ஸ் தான் விலங்குகளை பார்த்தாரு அதை எடுத்துக்கிட்டு தொடர்ந்து பல நாட்களுக்கு பயணிச்சு போறாரு போற வழியில கிடைக்கிற விலங்குகளை வேட்டையாடிக்கிட்டு தொடர்ந்து பயணிச்சு போயிட்டே இருக்காரு இப்படி போயிட்டே இருக்கும்போது இந்த ரெட் சி கடந்து கடைசியா ஒரு கிராம பகுதிக்கு நம்ம மோசஸ் வந்தடைகிறாரு அங்க அந்த கிராமத்தை சேர்ந்த பெண்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கிணறு மாதிரி இருக்கு அது மூலியமா வந்து தண்ணிக்க எடுத்துட்டு இருக்க அந்த இடத்துல தான் இந்த படத்துடைய ஹீரோ ஜிபோராவை மீட் பண்றாரு ஆக்சுவலி ஜிபோரா வந்து பாத்தீங்கன்னா இந்த சின்ன கிராமத்துடைய இளவரசி பொதுமக்களுக்கு உதவி பண்றதுக்காக இங்க வந்து உதவி பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் அங்க தண்ணி கேட்டு இறங்குறாரு அப்ப அந்த சமயம் பார்த்து அங்க லோக்கலா சுத்திட்டு இருக்கக்கூடிய ரவுடி பசங்க இங்க வந்து வம்பு பண்ண

மாறிடுறாரு அந்த கிராமத்துல நிறைய பேருக்கு உதவி செய்யறாரு இதுல ஹீரோயின்க்கு வேற ஹீரோ மேல காதல் வந்துருது அப்புறமா ஹீரோயின் வீட்டு சம்மதத்தோட அவங்களுக்கு கல்யாணமும் நடந்துற இப்படியே ஒன்பது வருஷம் ஓடிடுது மோசஸ் இங்க நல்லாவே செட்டில் ஆயிட்டாரு ஆனா எகிப்துல நம்ம மோசஸ் உடைய இனத்தவர்கள் அந்த ஹீப்ரோஸ் மக்கள் இன்னுமே அந்த கொடுமையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க ரெமிசஸும் முன்ன மாதிரி இல்லாம கொடுங்கோலனா மாறிட்டாரு தனக்காக வேலை செய்யக்கூடிய மக்களை பத்தி கொஞ்சம் கூட நினைப்பே இல்லாம பெரிய கோட்டைகளை கட்டணும் பிரமேடுகளை கட்டணும் அதுக்கு எத்தனை உயிர் போனாலும் பரவாயில்ல எனக்கு ஏன் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு கொடுங்கோல் ஆட்சியை நடத்திட்டு இருக்க இங்க இது எதுவுமே தெரியாத நம்ம மோசஸ்

மரம் நல்லா எரிஞ்சிட்டு இருக்கும் அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன பையன் அங்க நடந்துட்டு இருப்பான் அந்த சின்ன பையனை பார்த்த மோசஸ் நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிருப்பான் கூடவே நீ யாரு படை அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்க அதெல்லாம் கிடையாது நான் ஒரு சாதாரண மனுஷன் தயவு செஞ்சு என்ன காப்பாத்து அப்படின்ற மாதிரி மோசஸ் கேட்பாரு அதுக்கு அந்த பையன் எனக்கு தேவைப்படுறது ஒரு படை தான் அங்க உன்னுடைய மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க தினம் தினம் சித்திரவதை அனுபவிச்சிட்டு இருக்காங்க அதெல்லாம் விட்டுட்டு நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க உடனே கிளம்பி போ உன் மக்களை நீ காப்பாத்து அதுக்காக தான் நீ பிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நாட்டமா இவன் பேசிட்டே இருக்க அதெல்லாம் சரிதான் இதெல்லாம் சொல்றது சொல்றதுக்கு நீ யாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்க அதுக்கு அந்த பையன் நான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து மறைஞ்சு போறான் துடிச்சு புடிச்சு கண் முடிச்சு பாக்குறாரு நம்ம மோசஸ் உடம்புல பலத்த காயங்களோட காப்பாற்றப்பட்டிருக்காரு ஆனா அவர் உயிர் பழச்சிருக்காரு அவர் பார்த்த கடைசியான காட்சிகளை அவரால மறக்கவே முடியல இதனால் வரைக்கும் கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு மனுஷன் முதல் தடவை கடவுளை நேரில் பார்த்ததுனால அவர் சொன்னதை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்றாரு ஏன்னா இதுக்காக தான் இவர் பிறந்தே இருக்காரு சீக்கிரமாவே ஓரளவுக்கு உடல்நிலையை சரி பண்றாரு அதுக்கப்புறமா மங்கி கடந்த அவருடைய ஆயுதங்கள் எல்லாத்தையுமே வந்து ஷார்பன் பண்றாரு எகிப்த நோக்கி பயணத்தை புறப்படுறாரு அப்படி போறதுக்கு முன்னாடி தன்னுடைய பையன் கிட்ட இங்க பாருங்க நான் உங்களை மொத்தமா விட்டுட்டு போல எனக்கான வேலை வந்து இருக்குது அதை முடிச்சுட்டு கண்டிப்பா நான் உங்களை தேடி தான் வருவேன் அது வரைக்கும் நீதான் அம்மாவை பாத்துக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போறாரு இது வந்து ஹீரோயினுக்கும் பிடிக்கல பட் இருந்தாலும் கடவுளுடைய பேர்ல அவர் எடுத்த முடிவு அவர் மாத்திக்க மாட்டார் அப்படின்றது அவங்களுக்கு புரிய வருதுனால அவங்களுமே இவரை தடுக்கல கட் பண்ணா தன்னுடைய மக்கள் அடிமைத்தனத்துல இருந்து காப்பாத்த எகிப்த நோக்கி நம்ம ஹீரோ பயணிக்கிறார் பல நாட்கள் டிராவல் பண்ணதுக்கு அப்புறமா எகிப்தோடைய எல்லைக்குள்ள வந்து அவர் பார்க்கக்கூடிய காட்சியை நமக்கு காட்டுறாங்க நரகத்துடைய வாசல்ல இவருக்கு நிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது கடவுளே வந்து சொல்ற அளவுக்கு எந்த அளவுக்கு அங்க நிலைமை மோசமாகி போயிருக்கு அப்படின்றத அவர்

நீ உயிரோட இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆக ஏன் செத்துட்டேன்னு நினைச்சியா அதுக்காகத்தான் என்னை கொள்றதுக்கு ஆள் அனுப்புனியா பின்னாடியே அப்படின்ற மாதிரி கேட்க சத்தியமா அதை நான் பண்ணவே இல்லை ஒருவேளை என் அம்மா பண்ண வேலையா இருக்கும் உன்னுடைய குதிரையில உன்னுடைய உரை வாழ வச்சு அனுப்புனது நினைச்சிட்டு இருக்க அது நான் நான் எப்படி உன்னை கொலை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பழைய ஃப்ரெண்டு மோட்லயே பேசிட்டு இருக்க இப்ப பழைய கதையை பேசுறதுக்காக எல்லாம் நான் வரல நான் வந்ததுக்கான காரணம் இங்க அடிமையா இருக்கக்கூடிய ஹீப்ரோஸ் மக்கள் ரொம்பவே துன்பத்துக்குள்ளா இருக்காங்க ஒண்ணு அவங்களுக்கு எகிப்தியர்கள் உரிமையை கொடுத்து எல்லா சலுகைகளையும் கொடுக்கணும் அப்படி இல்லைனா உடனடியா அவங்கள விடுதலை செய்யணும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்க போசஸ் நீ என்ன பேசுற அவங்களாம் அடிமைகள் அவங்கள அப்படி நம்ம ட்ரீட் பண்ணனும் அவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் போது அந்த அடிமை காலங்கள் எல்லாம் மலை ஏறி போச்சு நான் யார் பேச்சு கேட்டோம் இங்க வந்து நிக்கல கடவுளுடைய உத்தரவின் பேர்ல நான் இங்க வந்திருக்கேன் ஒழுங்கு மரியாதையா நான் சொன்னதை பண்ணு ரொம்ப டைம் எடுத்துக்காத அப்படி மறுத்துட்டு நம்ம மோசஸ் கிளம்பிட அடுத்த சீனே இந்த ரிமிசஸ் அரசவை கூட்டத்தை கூட்டுறான் மோசஸ் இன்னும் சாகல என் கழுத்துக்கே கத்தி வச்சிட்டான் எனக்கு சாவு பயத்தை காட்டினவன் உயிரோட இருக்க கூடாது உடனே தேடி கண்டுபிடிச்சு அவனை சாகடிங்க அவனுக்கு உதவி பண்ற எல்லாரையும் சாகடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் ஆர்டர் போட்டுற அடுத்த சீனே ஹீப்ரோஸ் மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல அரசுடைய படை உள்ள இறங்கி அராஜகத்தை ஆரம்பிக்குது கண்ணுல பாக்குறவங்க எல்லாம் அடிச்சு போடுறாங்க மோசஸ் கிடைக்கிற வரைக்கும் இவங்க விட்டுட்டு போற மாதிரி இல்ல ஆனா தலைவரோ மோசஸ் பாதுகாக்கணும்னு நினைக்கிறாரு ஏன்னா தீர்க்க தரிசனம் படி நம்ம மோசஸ் தான் இந்த அடிமை தனத்துல இருந்து இவங்க எல்லாம் விடுவிக்க போறவனே அதனாலேயே வீட்டுல இருக்கக்கூடிய பேஸ்மெண்ட்ல மோசஸ் மறைச்சு வைக்க பாவம் தலைவருக்கு தான் சம்மாடி பட் இருந்தாலும் மோசஸை இவங்க காப்பாத்திடுறாங்க ஆனா ரெமிசிஸ் மோசஸ் கண்டுபிடிக்க முடியாதனால அடுத்த கட்ட கொடூரத்தை கையாளுறான் ஹீப்ரோஸ் அடிமைகள்ல இருந்து ரேண்டமா ஒரு ஃபேமிலியை தேர்ந்தெடுத்து அவங்கள ஹீப்ரோஸ் மக்கள் முன்னிலையில நீங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்த அவனை மறைச்சிட்டு இருக்கீங்க ஒருவேளை அவன் இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம்

எகிப்தோடைய காவலர்கள் போர் படைய கிடையாது அதுக்கு பதிலாக இவர் பிளான் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா எகிப்தோடைய பொதுமக்களை தான் இவர் அட்டாக் பண்ண போறாராம் ஏன்னா பொதுமக்களை அட்டாக் பண்ணுறது மூலியமாக தான் அந்த பொதுமக்களே ராஜா கிட்ட இந்த பிரச்சனையை கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களை அட்டாக் பண்ணுறது அப்படின்னா பொதுமக்களை கிடையாது பொது உடைமைகளை ராத்திரியோட ராத்திரியா எகிப்து முழுக்க எண்ணெய்களை ஊற்றி விட்டு அப்படியே கொளுத்தி விடுறாங்க கூடவே தொடர்ந்து நெருப்புகளால் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒட்டுமொத்த எகிப்துமே வந்து கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்குது இது அரண்மனையிலிருந்து மன்னர் ரெமிசஸ் பார்க்குறாரு அப்படி அவர் பார்த்துட்டே இருக்கும்போது அவருடைய மனைவி என்ன பண்ண போறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்க அதுக்கு ரெமிசஸ் கிட்ட இப்பதைக்கு பதில் இல்ல ஆனா மோசஸோ தன்னுடைய வேலையை ஆரம்பிச்சிட்டாரு இன்னுமே அவங்களுடைய படையை பயங்கரமா ட்ரைன் பண்றாரு கூடவே அப்பப்போ இவர் இவருங்க அனுப்பி வச்ச அந்த தெய்வ குழந்தை இருக்கும் தெரியுமா அதையும் போயிட்டு மீட் பண்றாரு அப்படி இவரு தடவை மீட் பண்ணும்போது ஒருத்தன் ஃபாலோ போய் கண்ணுக்கு மட்டும் தான் அந்த தெய்வம் தூரத்துல தெரியுது பார்க்கும்போது மோசஸ் தனியா பேசிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு ஆனா நம்ம மோசஸ் உண்மையிலேயே குழந்தை வடிவத்தில் இருக்கக்கூடிய கடவுள் கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு அங்க கடவுள் என்ன சொல்றாரு அவ்வளவுதான் சூப்பர் போற தொடங்கிட்ட போல இருக்கு ஆனா இந்த வேகம் பத்தலையே அப்படின்ற மாதிரி சொல்ல நானூறு வருடங்களா அடிமையா அகப்பட்டு இருந்த மக்கள் இப்பதான்

கோபத்துக்கு நீ இன்னுமே ஆளாவ அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்புறாரு ஆனா ரெமிசஸா என்ன உன் கடவுளுடைய கோவம் இப்ப ஏன் கோவத்தை பார் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹீரோஸ் மக்கள் முன்னிலையில் வந்து நின்றுட்டு இது நாள் வரைக்கும் நீங்க வேலை செஞ்சதை இதுக்கப்புறம் நீங்க ட்ரிபிள் மடங்கு வேலை செய்யணும் இதுக்கு முன்னாடி நீங்க மூணு வேளை சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு தான் வேலை செய்யாதவன கொண்டு போடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அரக்கத்தனமா மறுபடியும் ஈகோலே நிக்க அதே ஈகோல தான் கடவுளும் நிக்கிறார் இதை மோசால ஏற்றுக்கொள்ளவே முடியல நீங்க யாரை தண்டிக்கிறீங்க அந்த ரெமிசஸ் தண்டிக்கிறீங்களா இல்லனா அந்த மக்களையா நீங்க செய்யறதை கொஞ்சம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு சொல்றாரு ஆனா கடவுளா

எண்ணிக்கைகள்ல என்னவே முடியாத அளவுக்கு எகிப்து நாட்டையே மூடுற அளவுக்கு வெட்டி கிளிகள் அனுப்புறாரு எகிப்தே சர்வநாசமாகுது விவசாயம் இல்லனா உணவுப் பொருட்கள் இல்ல பசி பட்டினி பஞ்சம் சாப்பாடு இல்லாம கொத்து கொத்தா எகிப்து மக்கள் இறந்து போறாங்க இதுல அரண்மனையின் கூட பார்க்காம அரண்மனையோட உணவு கிடங்குக்குள்ளே பூந்து தானியங்கள் எல்லாம் திருட ஆரம்பிக்கும்போது போது பத்த வச்சிருக்காங்க அரசு குடும்பத்துக்கு உணவு இல்லாம போகுது அப்படி ஃபுட்ஸ திருடுற ஒருத்தனை கூட உயிரோட விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ரெமிசஸ் வந்து ஆர்டர் போடுறான் அவன் மக்களே அவன் கையால சாக சாகடிக்கக்கூடிய ஒரு நிலைமை வருது இப்படியாக கடவுளுடைய கோபத்துக்கு எகிப்து நாடு சின்னா மின்னா

இது ரெமிசஸ் மட்டும் கிடையாது அப்பா வேணா மக்களும் தான் அப்படின்னு சொல்லி எவ்வளவு கேட்கிறாரு ஆனா அந்த கடவுள் குழந்தையோ ஒரு சாதாரணமான ரத்தமும் சதையும் இருக்கக்கூடிய மனுஷங்களுக்கு இவ்வளவு ஒரு கர்வம் அப்படின்னா கடவுளுக்கு எவ்வளவு கர்வம் இருக்கும் ஒரே கடவுள் நான் தான்றத என் கால விழுந்து கெஞ்ச வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் முடிவு எடுத்துற இதுல என்ன இழுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து மோசஸ் கிளம்பி வந்துறாரு வந்த ஒரு நேரம் தைரியமா ரெமிசஸ் மீட் பண்ணி கடைசியா ஒரு வார்னிங் கொடுக்குறாரு இன்னைக்கு சூரியன் அஸ்தமான மகத்துக்குள்ள தயவு செஞ்சு ஹீப்ரோஸ் மக்களை விடுதலை செஞ்சுரு அப்படி இல்லைன்னா அவங்களுக்கான உரிமைகளை கொடுத்துரு அப்படி இல்லைன்னா எகிப்து ஒரு வரலாறு காணாத பேரழிவை சந்திக்கும் அப்படின்னு

மத்தியானமாகி இருள் சூழ ஆரம்பிக்குது ராத்திரியோட ராத்திரியா எகிப்து முழுக்க மரண ஓலங்கள் கேட்க ஆரம்பிக்குது என்னன்னு பார்த்தா எகிப்த சேர்ந்த குழந்தைகள் எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தரா உயிர் இழந்துட்டு இருக்காங்க மூச்சு விட முடியாம இதுல ராஜாவுடைய குழந்தையும் சேர்த்தி தான் ராஜாவுடைய ஒரே ஒரு வாரிசான ஆண் குழந்தையும் இறந்து போகுது இதுதான் மோசஸ் மான் பண்ணிட்டு போன ஒரு விஷயம் ஆனா ரெமிசஸ் கடைசி வரைக்கும் கேட்கவே இல்ல அப்படி கட் பண்ண அடுத்த நாள் காலையில கொத்து கொத்தா இறந்து போன குழந்தைகளை கையில வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் ரெமிசஸும் எகிப்து மக்களும் நிக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஈப்ரோஸ் மக்களை ஒரு பட மாதிரி திரட்டிக்கிட்டு நம்ம மோசஸ் நின்று இப்படி குழந்தைகளை கொலை பண்றதுதான் உங்களுடைய கடவுளா அது தான் உன்னுடைய கடவுளுடைய வழியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரெமிஷஸ் மனம் உடைஞ்சு பேசிட்டு இருக்கான் அப்ப நம்ம மோசஸ் ரெமிசஸ் தயவு செஞ்சு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ கண்ணை திறந்து பார் நேத்து ராத்திரி இறந்து போன குழந்தைகள் எல்லாமே எகிப்த நாட்டை சேர்ந்தவர்கள் தான் ஹீப்ரோஸ் சின்னத்துல இருந்து ஒரு உயிர் போல இப்பவாது புரிஞ்சுக்கோ கடவுளுடைய தாக்கத்தை புரிஞ்சுக்கோ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இப்ப ஒரு அட்வைஸ் பண்ணேன் இந்தட்டுல தான் ஓரளவுக்கு ரெமிசஸ் வந்து பாத்தீங்கன்னா அமைதியாகறான் கிளம்புங்க தயவு செஞ்சு கிளம்புங்க இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானூறு வருஷங்களா அடிமைகளா மாட்டிட்டு இருந்த ஹீப்ரோஸ் மக்களுடைய அடிமை சங்கிலியை உடச்சி செஞ்சு அவங்களுடைய விடுதலையை உறுதிப்படுத்துறான் அந்த ஊரை விட்டு இந்த ஹீப்ரோஸ் மக்கள் கிளம்பி போகக்கூடிய ஒரு காட்சியை தான் இப்ப நமக்கு காட்டுறாங்க நாலு லட்சம் அடிமைப்பட்டு கிடந்தவங்க அப்படியே கிளம்பி மோசஸ பின்தொடர்ந்து அவங்களுடைய பூர்வீகமான அந்த கேனன் அதை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க இது ஒரு சாதாரண பயணமா இருக்க போறதுல மாச கணக்குல நடந்தா மட்டுமே அந்த இடத்துக்கு இவங்களால போய் சேர முடியும் அப்படி இவங்களை வழிநடத்தி மோசஸ் இந்த எகிப்து நாட்டை விட்டு கிளம்ப அப்படியே ஒரு சில நாட்கள் ஆகுது இந்த ரெமிசிஸ் ராஜா தன்னுடைய இறந்த மகனுக்கு அஞ்சலி செலுத்துறார் அப்படி அஞ்சலி செலுத்தும் போதுதான் மறுபடியும் ரெமிசஸ் குள்ள இருக்கக்கூடிய கர்வம் பொங்கி எழுது இல்ல விடக்கூடாது வீரர்களை எல்லாரும் புறப்படுங்க அந்த ஈப்ரோ சேனத்துல ஒருத்தம் கூட உயிரோட இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த எகிப்த படையும் தருத்திக்கிட்டு எந்த ஒரு இடத்திலும் ரெஸ்ட் எடுக்காம புயல் வேகத்துல இவங்களை நோக்கி வர இந்த ஒரு தகவலானது நம்ம மோசஸ்க்கு தெரிய வருது எவ்வளவு நேரத்துல இங்க வந்து ரீச் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கேட்கும் ரெஸ்டே எடுக்காம வந்தாங்கன்னா நாலே நாளில் இங்க வந்துருவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம மோசஸ்க்கு தெரிய வரும்போது நாலு லட்சம் பேர் தப்பிக்கிறதுக்கு நாளே நாள் நம்ம மோசஸ் பயணத்தை வேகப்படுத்துறாரு இந்த நாலு லட்சம் பேரை பின் தொடர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய ரெமிசஸ் படைக்கிட்டு இருந்து காப்பாற்றி ஆகிடும் அப்படி ஒரு பொறுப்பு மோசஸ்க்கு வருது இவங்க பயணத்தை வேகப்படுத்துறாரு ஆனா சர்வீசஸ் இவங்க எதிர்பார்த்த மாதிரியே கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்காம கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இவங்க நெருங்க இந்த நேரத்தில் தான் நம்ம மோசஸ் ஒரு யுக்தியை பயன்படுத்துறாரு என்னன்னு பார்த்தா ஒரு மலை பகுதியை பாக்குறாரு அந்த மலை பாதை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் குறுகலா இருக்கு இந்த வழியா இந்த மக்களை கூப்பிட்டு போனா கண்டிப்பா நம்ம இந்த வழியா தான் போயிருக்கோம் சொல்லிட்டு ரெவிசஸ் தன்னுடைய படைகளை கூப்பிட்டுக்கிட்டு இந்த வழியா வருவான் பட் பாதை ரொம்ப குறுகலா இருக்கிறதுனால அவன் ஏந்திட்டு வரக்கூடிய அந்த போர் ஆயுதங்கள் அந்த வாகனங்கள் இதெல்லாம் வருதுக்கே ரொம்பவும் சிரமப்படும் இது மூலியமா நமக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும் சோ அதனால இந்த பாதையை யூஸ் பண்ணி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை கூப்பிட மக்களும் பின் தொடர்ந்து வந்துடுறாங்க சம்ம ஐடியால இந்த ஐடியா நல்லா இருக்கு ஆனா பாதி வழியில எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம மோசஸ் திணற ஒரு கட்டத்துல அப்படியே ஒரு உரம உட்காந்துக்கிறாரு எனக்கு என் கூடவே இருந்து உதவி பண்ணுங்க இவங்களை நான் எந்த வழியா கூட்டிட்டு போறதுன்னு சொல்லிட்டு எனக்கு காட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ப்ரே பண்ணிட்டு கடவுள் மேல பாரத்தை போட்டு இவங்க தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்க நம்ம மோசஸ் எதிர்பார்த்ததை விட அந்த ரிமிசஸ் ரொம்ப வேகமா அந்த மலைப்பகுதியை வந்து அடைஞ்சிட்டான் ஆனா இவங்க மலை மேல ஏறி போயிருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே பழைய தளபதி மோசஸ் உடைய யுக்தியை புரிஞ்சுக்கிறாரு இல்ல இந்த நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய வண்டிகள் எல்லாம் இது மேல ஏறவே ஏறாது அப்படி ஏறினாலும் நம்மளால வேகமா போக முடியாது அப்படி வேகமா போனா நம்ம படிக்கிறது ஆபத்து அப்படின்ற மாதிரி எவ்ளோ சொல்றாரு

நம்பிக்கை இல்லாதவர்கிட்ட இது கடவுள் நமக்காகவே உருவாக்கி கொடுத்த பாதை நம்ம இடமான கெணனுக்கு போகக்கூடிய பாதை என்ன நம்புங்க கடவுளை நம்புங்க தயவு செஞ்சு என் பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடந்து போக அவ்வளவுதான் நம்பிக்கை இல்லாத மக்களும் இந்த ஸ்பீச்சை கேட்டதுக்கு அப்புறமா மோசஸை பின்தொடர்ந்து போக ஆரம்பிக்கிறாங்க அப்படியே கடல் பிரிஞ்சு கடல்ல இருக்க தண்ணிலாம் எங்க போச்சுனே தெரியல ஒரு பாதை மட்டும் இருக்கு அந்த பாதையில இவங்க தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்க இங்க ரெமிசஸ் நெருங்கிட்டா அவங்கள பார்த்துட்டான் கடலுக்குள்ள நடந்து போகக்கூடிய அவங்கள பாக்குறான் விடக்கூடாது வேகமா போங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகத்த அதிகரிக்கிறான் அந்த குருவலான பாதையில இவங்க வண்டி வேகம் எடுக்கிறதுனால பல சேதாரங்கள் ஏற்பட ஆரம்பிக்குது குறிப்பா இந்த ஹீப்ரோ இனத்தைய கொத்தடிமையா ரத்த பசியோட பல கொடுமைகளை பண்ணிட்டு இருந்தா இல்லையா அவன் என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா அப்படியே வழிக்கு பொத்து நடுவுல விழ பின்னாடியே சம வேகமா வந்துட்டு இருந்த சேரேட் அவன் நெஞ்சில ஏறி சட்னி ஆக்க இதுல ஒரு பெரிய கொலுஷன் ஏற்பட்டு நம்ம ரெமிசஸ் கொண்டு வந்த படையில பாதி பட மலை சருக்கல்ல சறுக்கி அழிஞ்சு போக இருந்தாலும் இவன் அணுகிற மாதிரி இல்ல வாங்க அவங்க கடலை கடக்கிறதுக்குள்ள அவங்கள நம்ம சாகடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருக்கக்கூடிய படையை தரட்டிக்கிட்டு அப்படியே அந்த கடல் பிரிஞ்சு வழி இருக்கக்கூடிய அந்த பகுதியிலும் இவன் அவனுடைய படையை கூட்டிட்டு வர பாவம் இந்த ஹீப்ரோஸ் மக்கள் ஒரு பக்கம் உயிரை காப்பாற்ற காப்பாத்திக்கிறதுக்காக உடமைகளை புடிச்சிட்டு ஓடுறாங்க இந்த பக்கம் நம்ம மோசஸ் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய படையை வச்சு எதிர்த்து நிலைக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் போடுறாரு அப்ப கடவுள் மறுபடியும் அவருடைய வேலையை காட்டுறாரு இந்த பக்கம் ஹீப்ரோஸ் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா கடலை கடந்து இந்த பக்கமா வந்துட்டாங்க இந்த பக்கம் கரையோரத்துல தன்னுடைய படையை வச்சுக்கிட்டு மோசஸ் நின்றுட்டு இருக்காரு இதுக்கப்புறம் ஓட முடியாது அவங்களா நம்மளான் பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு அந்த பக்கம் நடு கடல் இருந்த பகுதியில நிக்காம ரெமிசஸ் இவங்களை வேற நோக்கி வந்துட்டு இருக்கான் இந்த பாதையோ ஹீப்ரோஸ் மக்களுக்காக கடவுள் உருவாக்குனது இவனுங்களுக்காக இல்ல அதனால அடுத்த நோடியே இப்போ என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தா அந்த கடல் தண்ணீர் அத அப்படியே ரிலீஸ் பண்ணி விடுறாரு ஒரு மிகப்பெரிய சுனாமி பேரலை மாதிரி ரெண்டு பக்கம் இருந்த கடல் தண்ணீர் அப்படியே வந்து இந்த ரெமிசஸ் உடைய படையை முழுகுது இவன் கண் எதிர்க்கே இவன் கொண்டு வந்த படை வந்து அந்த தண்ணியில மூழ்கி இறந்து போறாங்க அப்படியே பிளாஷ் கட் பண்ணி கொஞ்ச நேரம் பொறுத்து காட்டுறாங்க அங்க ரெமிசஸ் மட்டும் உயிரோட இருக்கான் அவன் கூட்டிட்டு வந்த படையில ஒருத்தர் கூட உயிரோட இல்ல இப்படி ஒரு நிலைமையில தான் அவனுக்கு புரியவே வருது அவன் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டான் கடவுளை எதிர்த்து ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்றது அவனுக்கு அப்படியே புரிய வர இங்க நாலு லட்சம் அடிமைகளை காப்பாத்தி கரை ஒதுங்கின நம்ம ஹீரோ அந்த ஒட்டுமொத்த ஹீப்ரோஸ் மக்கள் கிட்டையும் பக்கத்துல தான் என்னுடைய ஊர் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதாவது இவர் வாக்கப்பட்டு போனார் அந்த கிராமம் இவங்க உடைய வில்லேஜ் அங்க போயிட்டு அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பகுதியில நம்ம

பல நாட்கள் கழிச்சு போன விஷயத்த சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு வராரு மகன் ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிறான் மனைவி அப்படியே அரவணைச்சுக்கிறாங்க இப்படியாக நானூறு வருடங்களாக அடிமைப்பட்டு கடந்த நாலு லட்சம் அடிமைகளை காப்பாத்தி மோசஸ் கடவுளின் பேரில் ஒரு புது வாழ்க்கையை கொடுக்கிறாரு அந்த மக்களுக்கு இடையில நானூறு வருஷங்களுக்கு அப்புறமா ஒரு பயங்கரமான சந்தோஷம் நிலவுது அந்த சமயத்துல தான் நம்ம மோசஸ் போயிட்டு அந்த கடவுள் குழந்தைய போயிட்டு மீட் பண்றாரு இந்த மக்கள் இந்த சந்தோஷத்தோட இதே மாதிரி வாழணும் அப்படின்னா இவங்க ஒரு சில நெறிமுறைகளை பின்பற்றி ஆகணும் அதுக்கான ஒரு சில விதிமுறைகளை நம்ம உருவாக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மோசஸ் கிட்ட சொல்ல ஒரு கல்லுல மோசஸ் கல்வெட்டு மூலயமா ஒரு சில விதிகளை பதிச்சுட்டு இருக்காரு அப்படி பதிச்சுட்டு போது இந்த விதிகளை பின்பற்றது மூலயமா மக்கள் ரொம்பவும் நேர்மையா சந்தோஷமா இருப்பாங்க நீயே இறந்து போனாலும் இந்த விதிமுறைகள் இந்த உலகத்துல இருக்கணும் இதை பின்பற்றது மூலயமா ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில நிம்மதியா இருக்கணும் அதற்கான நேர்மையான விதிமுறைகள் மட்டும்தான் இந்த கல்வெட்டுல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடவுள் கொண்ட சொல்ல சொல்ல நம்ம மோசஸ் அதை கல்வெட்டா மாத்துறாரு இதுதான் வந்து கிறிஸ்டியில வந்து பாத்தீங்கன்னா டென் கமாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுல ஒரு பத்து ரூல்ஸ் இருக்கும் அது நம்ம வாழ்க்கையை நாசம் செய்யக்கூடிய சில விஷயங்களை தவிர்க்கிற மாதிரி இருக்கும் பேராசை கோபம் பணத்தா ஆசை பொன் பொருள் லஸ்ட் இது எல்லாமே பாத்தீங்கன்னா அதுல இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வழிமுறைகளை மோசஸ் கடவுள் மூலியமா உருவாக்குறாரு கடைசியா பல வருடங்கள் கழிச்சு வயசான தோற்றத்துல நம்ம மோசஸ் ஒரு வண்டியில அந்த கல்வெட்டை வச்சுக்கிட்டு இன்னுமே தொடர்ந்து ஈப்ரோ மக்களை வழி நடத்திக்கிட்டே இவர் போயிட்டு இருக்க அந்த கூட்டத்துல கடைசியா அந்த தெய்வ குழந்தைய காட்டுறாங்க அந்த கூட்டத்துடைய கூட்டமா அந்த தெய்வ குழந்தை மறைஞ்சு போக இப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க எப்படி இருந்தது இந்த கதை இதை வந்து நீங்க வரலாற்று கதை ஹிஸ்டாரிக்கல் கதை அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்க போறீங்க இது வந்து ஒரு புராண கதை புராண கதைனா என்னன்னு தெரியும்ல அந்த புராணங்கள்ல வரக்கூடிய கதை தான் இது இப்படி ஒரு மேட்டர் உண்மையில நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரங்கள்லாம் இருக்கு அத நீங்க நம்புறீங்களா இல்லையா இந்த படம் அதை நம்புற அளவுக்கு இருந்ததா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க சோ ஒன்ஸ் அகேன் திஸ் இஸ் யோர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல் நான் உங்கள் யாரோ ஆ சொன்னி யாரோ இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்